வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து சௌந்தர்யா பேசுகிறேன். நான் சாஸ்திராவில் தேர்ட் இயர் B.Sc.B.Ed படிச்சுட்ருக்கேன். டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆகவே இல்லை, இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களால மேற்கொண்டு என்னை படிக்க வைக்கிறதுக்கு முடியல. ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே அவங்களுக்கும் ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. அவங்களுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லாமல் நான் இருந்தேன். இப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ் மூலமாக ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் அத்தை மூலமாக அந்த நியூஸ் தெரிய வந்தது. உடனே அந்த ட்ரஸ்ட்டில் நான் ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி என்னோடய நிலைமையை சொல்லி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு ஆசை, நான் இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கன்வே பண்ணேன். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இந்த 3 வருஷமாக செமஸ்டர் ஃபீஸ் கட்டி என்னை அவங்க தான் படிக்க வச்சுட்ருக்காங்க. மேற்கொண்டு அவங்க தான் படிக்க வைப்பாங்க. தேங்க்ஸ் டு TNF.